வணக்கம். ஸ்ரீ சாய்ஸ்பேட் அகாடமியின் வணக்கங்கள். பேப்பர் ஒன், டெட் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான தாள் ஒன்று ரிசல்ட் வெளியிட்டுட்டாங்க. சான்றிதழும் நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு 3 மாத அவகாசம் கொடுத்துருக்காங்க, கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. சான்றிதழ் பதிவிறக்கம் செய்வதற்கான காலக்கெடு. இப்போ TRB தேர்வு வாரியம் ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்னா, 1.5 லட்சம் பேர் எழுதிய ஆசிரியர் தகுதி தேர்வில் 86% பேர் தோல்வியடைந்துள்ளார்கள் அப்படின்னு ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. மொத்தமே வந்து 1,53,233 பேர் தேர்வு எழுதியிருக்காங்க. இந்த தேர்வுக்கான முடிவுகள் வந்து கடந்த 2ஆம் தேதி ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டது. அதில் ஏற்கனவே வந்து விண்ணப்பத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ள நிறைய அவகாசம் கொடுத்தாங்க. இனிமேல் வந்து திருத்தங்கள் மேற்கொள்ள எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாது அப்படிங்கிறதையும் ஆசிரியர் தேர்வு வாரியம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பேப்பர் 2 நடக்க போகுது. இப்போ ஜனவரியிலையும் பேப்பர் 2 வருவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. பிப்ரவரி மார்ச்சில் தான் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் சொல்கிறாங்க. மார்ச்சில் பார்த்தீங்கன்னா 12th எக்ஸாம்லாம் வந்துடும். ஏப்ரலில் 10th எக்ஸாம் வந்துடும். இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் வந்து எப்படி பேப்பர் 2 வந்து எக்ஸாம் வைப்பாங்க அப்படிங்கிறது வந்து இன்னும் தகவல் வந்து அதிகாரப்பூர்வமாக கொடுக்கலை. TRB ஆஃபீஸ்லேருந்துமே இன்னுமே தகவல் தெரிவிக்கலை. கால அவகாசம் நீட்டிப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் ஒரு தகவல். இப்போ விண்ணப்பதாரர்கள் வந்து விவரத்தின் அடிப்படையில் தகுதி தேர்வு தாள் 1ல் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மட்டும் ஆசிரியர் தேர்வு வாரி இணையதளத்தில் சான்றிதழை வந்து பதிவிறக்கம் செய்யலாம். 3 மாத கால அவகாசம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம. இதில் வந்து தேர்வு எழுதியவர்கள் 1.5 லட்சம் பேரில் 233 பேர், 1,53,233 பேர் தேர்வு எழுதியிருக்கிற நிலையில் வெறும் 21,543 பேர் மட்டும்தான் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இது வந்து TRB போர்டே வந்து ஒரு அதிர்ச்சியான தகவலை வெளியிட்டிருக்காங்க. இனி இருக்கக்கூடிய அந்த குரூப் 2, அதாவது டெட் தேர்வு தாள் 2 நன்றாக படித்து ஒரு 75% ஆவது ரிசல்ட்டு வரணும், தேர்ச்சி பெற வேண்டும் அப்படிங்கிறத ஒரு எண்ணத்தையும் அவங்க வெளியிட்டிருக்காங்க. டீச்சர்ஸ் நல்லா படிங்க, கடுமையாக முயற்சி செய்து படிங்க, மதிப்பெண்கள் எடுங்க, பாஸ் பண்ணுங்க, அடுத்த நியமன தேர்வுக்கு தயாராகுங்க. ஏற்கனவே பாஸ் பண்ணவங்க 2012-13 பாஸ் பண்ணி வச்சுருக்கிறவங்க, டெட்டு எலிஜிபிலிட்டி தேர்வில் பாஸ் பண்ணி வச்சுருக்கிறவங்க நியமன தேர்வுக்கு ஆயத்தமாகிக்கங்க. ஜனவரியில் நடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லை பேப்பர் 2. கால அவகாசம் நீடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி நமக்கு தெரிய வந்திருக்குது. அதனால் படிங்க, நிறைய கால அவகாசம் இருக்குது, படிங்க. வாழ்த்துக்கள்.